தமிழ் வெட்டிலேயே சமையலுக்குள்ளே போல வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க, ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி சிக்கன் நக்கட்ஸ் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது, அதில் என்னென்ன பொருள் சேர்க்கணும் அப்படிங்கிறது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட் வந்து நம்ம பிரெட் க்ரம்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து நான் 3 ஸ்லைஸ் வந்து பிரெட் எடுத்திருக்கேன். ஓரங்களில் நம்ம ஃபஸ்ட் கட் பண்ணி எடுத்துப்போம். ஓரங்களில் கட் பண்ணி எடுத்துட்டு அந்த பிரெட்டை வந்து நம்ம குட்டி குட்டி துண்டாக வெட்டிக்கலாம். இந்த போல் நம்ம கொஞ்சம் குட்டி குட்டியாக வெட்டிக்கலாம். வெட்டி எடுத்ததை மிக்சி ஜாரில் சேர்த்துப்போம். ஆரஞ்சு ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், ஒரு பிஞ்ச் அளவுக்கு. அதை சேர்த்துட்டு மிக்சியில் இப்போ நம்ம கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த போல் இதை வந்துட்டு நம்ம ஒரு பேனில் போட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கணும். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அரைச்சி வச்ச பிரெட்டு தூளை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இதை வந்து மிதமான தீயில் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது அப்படியே ஆறட்டும் ஒரு பிளேட்டில். அதுக்கப்புறமா ஒரு 3 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கலாம். இதே போல் ஓரங்களையும் கட் பண்ணிக்கோங்க. ஓரங்களில் கட் பண்ணதுக்கப்புறமா சின்ன துண்டுகளாக வெட்டிக்கலாம். இதை குட்டி பீஸாக கட் பண்ணதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துப்போம். அதுக்கப்புறமா 350 கிராம் போல் சிக்கன், எலும்பில்லாத சிக்கன் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். கழுவி நல்லா சுத்தம் பண்ணதுக்கப்புறமா உள்ளே சேர்த்தாச்சு. ஒரு உடைச்ச முட்டையும் உள்ளே சேர்த்தாச்சு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, அரை ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் அதிகமாக தண்ணி மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதை வந்து வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம சப்பாத்தி மாவு பிசையும் இல்லைங்களா, அந்த போல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. பிசைஞ்சதுக்கப்புறமா நம்ம கீழே வந்து நம்ம சப்பாத்தி கட்டையோ இல்லை வந்து வெஜிடபிள் கட்டரோ எதில் நம்ம பண்ணுறோமோ பரப்புகிறோமோ அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. உங்கள் கையிலையும் எண்ணெய் தடவிக்கோங்க. இதை வந்து நல்லா இந்த போல் பரப்பிக்கலாம். நம்ம பரப்பினதுக்கப்புறமா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் போல் மேலால் கார்ன்ஃப்ளவர் மாவு நான் தூவிக்கிறேன். அவ்வளோதான், இப்படி தூவிட்டு நல்லா இதை பரப்பிக்கோங்க. சிக்கன் வந்து கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கனால கட் பண்ணையில் நமக்கு கத்தியோடவே வரும். ஸோ அதுக்காக தான் இப்படி மாவு சேர்த்து நம்ம கட் பண்ணையில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. இப்போ நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் நம்ம வெட்டி எடுத்தாச்சு. இது வந்து இப்போ நம்ம ஷேப் போட்டுடலாம். இது வந்து நம்மளோட விருப்பம்தான். ரோலாக பண்ணலாம், ரவுண்டாக பண்ணலாம், இல்லை ஸ்கொயர் ஷேஃபு, இல்லை வந்து அது ஒரு டாய் போல் கூட நம்ம இதை ப்ரெஸ் பண்ணி பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம இஷ்டம்தான். நான் வந்து இதில் வந்து ஸ்கொயர் ஷேஃபில் பண்ணியிருக்கேன். இந்த போல் கட் பண்ண சிக்கன் பீசஸ் எல்லாம் வந்து நம்ம ஒரு ஷேஃப் பண்ணி ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுப்போம் நம்ம. அவ்வளோதான், இந்த போல் நம்ம ஷேஃப் பண்ணிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்படி பண்ணையில் இந்த எக்ஸ்ட்ரா அந்த தோல் மாதிரி தூக்கிட்டு இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் இல்லாமல் இப்படி ஒட்டி அழகாக நம்ம பண்ணோன்னா நம்ம பரட்டி எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சாச்சு. வேற ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஒரே ஒரு எக்கு வந்து உடைச்சிட்டு சேர்த்துப்போம். சேர்த்துனதுக்கப்புறமா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் மிளகுத்தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதை வந்து இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க, நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க. பெப்பர் வந்து எங்கேயும் கட்டியாக நிற்காதபடிக்கு நல்லா பீட் பண்ணி விட்டுருங்க. நல்லா பீட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு எடுத்திருக்கேன். ஒரு பவுலில் வந்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துட்டு சோள மாவை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துப்போம். நல்லா கரைச்சி எடுத்ததுக்கப்புறமா சோள மாவு, எக்கு, பிரெட் க்ரம்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச சிக்கனையும் பிளேட்டில் இந்த போல் வச்சுருக்கோம். நம்ம ஃபஸ்ட் வந்து சோள மாவில் டிப் பண்ணிக்கலாம். ஒரு பேட்டருக்காக தான் இதை நம்ம ரெடி பண்ணுறோம். ஃபஸ்ட்டு சோள மாவில் டிப் பண்ணிட்டு அதே சிக்கனை எக்கில் போட்டு பரட்டிக்கலாம். எக்கில் பரட்டினதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் நல்லா இதை பரட்டி விட்டுருங்க.
ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு சைடில் எல்லாத்தையுமே நல்லா இந்த போல் பரட்டி பரட்டி வச்சுட்டு தட்டி விட்டுருங்க. தட்டிட்டு நம்ம வேறு ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கம் நல்லா கோட் ஆனதுக்கப்புறமா வேறு ஒரு பிளேட்டில் அந்த பிரெட்டு தூளெல்லாம் தட்டிட்டு வச்சிடலாம். இதே போல் எல்லா சிக்கன் பீசஸையும் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் வந்து சோள மாவில் ரெடி பண்ணணும். சோள மாவை வடிச்சுட்டு எக்கில் பண்ணணும். எக்கில் நல்லா பரட்டினதுக்கப்புறமா எக்கில் நல்லா பரட்டினதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் இதே போல் நல்லா பரட்டி விட்டுருங்க. நல்லா அழுத்தி விட்டு பரட்டி விட்டிங்க அப்படின்னா நல்லா அதில் சிக்கனில் வந்து நல்லா பிரெட் க்ரம்ஸ் வந்து கோட் ஆயிரும். அவ்வளோதான். இப்போ இதை ரெடி பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் வந்துட்டு ஒரு 15 minutes போல் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்போ தான் நல்லா செட் ஆகி வரும். 15 ஒரு 20 minutes போல் நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா செட் ஆகி வந்துடும். பேன் நல்லா ஹீட் ஆனதும் இதை பொறிக்க தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகிற டைம்லேயே, நல்லா சூடானதுக்கப்புறம் சேர்க்க வேண்டாம், லைட்டாக சூடாகிற டைம்லேயே இப்போ நம்ம ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துடலாம். சிக்கன் பீசஸை ஒன்று ஒன்றா உள்ளே செய்கிறங்க. கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. மேலே இது பட்டுற போது பார்த்து சேஃபாக பண்ணுங்கள். அவ்வளோதான், நல்ல பீசஸ் எல்லாம் உள்ளே வச்சாச்சு. வச்சதுக்கப்புறம் அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம் லெவலுக்கு மாற்றிக்கோங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பரட்டி விட்டுட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நல்ல சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கோங்க. அனல் வந்து அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா டக்குன்னு கரிஞ்ச மாதிரி ஆயிரும். நம்ம வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு எடுத்துருவோம், உள்ளே நல்லா வேகாமல் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொறுமையாக பொறிச்சிடுங்க. சிக்கன் நல்லா வெந்துடும். அப்போ தான் எண்ணெயெல்லாம் வடிச்சுட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இதே போல் நம்ம ரெடி பண்ணி வச்சதை எல்லாத்தையும் சேர்த்து உள்ளே நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு வாசனை வந்தது, நல்ல ஃப்ளேவராக இருந்தது, செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இந்த சிக்கன் நக்கட்ஸ் வந்து நம்ம எப்படியும் வெளியில் போய் தான் சாப்பிட்ருப்போம். ஸோ அதனால் இப்போ நம்ம வீட்லேயே இதை பண்ணிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு எப்போல்லாம் விருப்பப்படுறாங்களோ அப்போல்லாம் நம்ம வீக்லி ட்வைஸோ இல்லை வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் சண்டே நம்ம எப்படி நான்வெஜ் எடுப்போம் இல்லைங்களா, அப்போ வந்து கொஞ்சம் சிக்கன் வந்து போன்லெஸ் வாங்கிட்டு வந்துட்டு குழந்தைங்களுக்காக இந்த போல் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுவும் நம்ம ஹோம்மேடாக செய்யலை, கிட்ஸுக்கு அப்படின்னு நம்ம செய்யலை. கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக அவங்களுக்கு உரப்பு உப்பெல்லாம் கம்மி பண்ணி நார்மல் டேஸ்ட்டில் நம்ம அழகாக பண்ணியிருப்போம் இதை. ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது, செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. சண்டே வந்துட்டு இந்த சிக்கன் நக்கட்ஸ் பண்ணி நாங்கள் சாப்பிடல. அப்போது லைட்டாக வேறு மழை பெஞ்சுது, மழைக்கு இதமாக நல்லா சூடாக கிறிஸ்பியாக சாப்பிடல. ரொம்ப சூப்பராக இருந்தது. கிச்சன் போச்சு இதை நீங்கள் பரிமாறையில் அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. ஸோ கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.